हाई फ्रेंड्स इनकी ना वह यो पूसणिकाय अलवा ट्रे पड़े नाला अगर शेर पड़े अद्क पूसणिकाय कट पड़ी पीससा कट पड़ी ना कल एको ना रेप सापड़े कुछ तनी ऊती वेग्र अल्वक नम्ब अ पीसस् आड पड़ेल आड पड़े ना वेग वें ती वह पाती पूसणिकाय वेग्र अल्वक मट सो ना वंद वो नम्बर और मत व मसिचरल अभी मसिबूद वह अलवा वह साफ्टा क नम्म पूसणिकाय वंदु मत्त वेच्चि नल्ला पेस्ट मादरी पनियाच्चिंग इंद पेस्ट वंदु नम्म ओरु बौल्ल एड़ुत्तु वेच्चिकलां இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்து அதில் வந்து அதை நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அல்வா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நெய் நல்லா வந்து காஞ்சிருச்சு. அதில் வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் அதுல வந்து நம்ம தேவையான அளவு sugar ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் sugar ஆட் பண்ணிருக்கேன். 1 கப் sugar ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. sugar ஆட் பண்ணதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அல்வா வந்து இலகி வரும். நல்லா அது வந்து கெட்டியான பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இதுல வந்து நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கறேன். இப்போ இத நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுல வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து வேக வைங்க. நல்லா வந்து வதக்கனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நமக்கு அல்வா கிடைக்கும். அல்வா பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்குங்க. இதுல வந்து நம்ம கொஞ்சமா முந்திரி பருப்பு திராட்சை நான் சேர்த்திருக்கேன். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.